அஞ்சாவது இடத்துல இருக்க பில்கேட்ஸ் இவர் அமெரிக்க டாலர்ஸா ஒரு மணி நேரத்துக்கு 456,621 டாலர் சம்பாதிக்கிறாரு. இதுவே இந்திய மதிப்புல பில்கேட்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னா 3,38,78,995 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நாலாவது இடத்துல இருக்க வாரன் பஃபட் இவர் அமெரிக்க டாலர்ஸா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னா 958,904 டாலர் சம்பாதிக்கிறாரு. இதுவே இந்திய மதிப்புல வாரன் பஃபட் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னா 7,11,45,882 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நம்பர் 3ல இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்போட ஓனர் மார்க் சுகர்பர்க் ஒரு மணி நேரத்துக்கு 17,12,328 டாலர் சம்பாதிக்கிறாரு. இவரோட இந்த ஒரு மணி நேரத்தோட வருமானம் இந்திய மதிப்புல எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 12,70,46,176 ரூபாய். ரெண்டாவது இடத்துல அமேசானோட ஓனர் ஜெஃப் பிசோஸ் ஒரு மணி நேரத்துக்கு 89,61,187 டாலர் சம்பாதிக்கிறாரு. இவரோட ஒரு மணி நேர வருமானம் இந்திய மதிப்புல எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 66,48,765,269 ரூபாய். மொத இடத்துல டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸோட ஓனர் இலான் மஸ்க் தான் மொத இடத்துல இருக்காரு. இவங்க எல்லாரை விடவும் இவர் தான் லீடிங்ல இருக்காரு. ஏன்னா அமெரிக்க டாலர்ஸில் இவர் ஒரு மணி நேரத்துக்கு 1,60,89,89 டாலர் சம்பாதிக்கிறாரு. இதோட இந்திய மதிப்பை கேட்டிங்கன்னா கொஞ்சம் தலையை சுத்தம் கேட்டுக்கோங்க, 118,70,80,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. திருப்பி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, 118,70,80,000 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு சம்பாதிக்கிறாரு. நம்மளும் ஸ்மார்ட்டான தொழிலில் கஷ்டப்பட்டு உழைச்சா நம்மளும் இந்த மாதிரி சம்பாதிக்கலாம். உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.